ஒரு மாணவனை பார்த்தேன். என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அலுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்கு தான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாரு புத்தின்னு ஒன்று உண்டான். தாருன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அதை எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாரு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு துளையை போட்டு ஒரு துளையில் வந்து உளியை வச்சு அடித்தா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளியை வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக ஆசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும், அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா.
இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்போ எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்போ எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்குறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்கள், அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னார். ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் இவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர்.
நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல. நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்டே போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்வரம் நடக்குது, அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறா. அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா. அவன் ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுகிறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயமும் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளராகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து மூணு பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க மனசுக்குள்ளே. நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணணும்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது, குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார்,
பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலை மண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது, இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா. அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கணுங்கண்ணா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானா. சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார். 6 பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானா, இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு நானும். இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானான். ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது. அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க. குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல, அது மாதிரி அந்த தூளியில் அடிபட்டவங்களை படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன,
அப்படின்னு ஒரு யோசனை. அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குழுக்களுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால் ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போவேணாம். குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது. அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான். இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு ஃப்ரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக். அவர் என்ன பண்ணார்னா, குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான். அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவையாக அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யாரா அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும். அவன் ஒரு ஊரில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னென்னா ஹோ, இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்குறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்ற அவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்களை கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார்.
திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவுல வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்போவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன். உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு. அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க சார், அதுதான் வசதின்னார் அவர். இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது. கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில் 2 அங்குல அகலத்தில் சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கள்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது, அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும். அந்த ஊழியர் எங்கே போனாலும் அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டாவில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி விலை உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா. இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து, இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ, சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே, அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோ. அது எப்படி சார் தெரியும், இது நேற்றுக்கு பேப்பர் ஆச்சே அப்படிங்க. சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாக முடியும். இதில் உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பானில் ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேர் நொபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளையெல்லாம் முறியடிச்சிருக்கிறார் அவர். அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டது. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது?
ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார், எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவாக தலையாக போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோற்றுருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம், அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம், தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது, இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பார்க்குறாங்க, தலை விழுந்திருக்குது, ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை, அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க, வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது, தளபதி பேசுகிறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உக்காந்தார். அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸா ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா. தெரியாதனமாக இந்த வீட்டை கட்டிவிட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர். என்னங்க விவரம்னு, அடுப்பங்கரை சரியில்லை, படுக்கை அறை சரியில்லை, வரவேற்பு அறை அதுவும் சரியாக இல்லை, நான் நினச்ச மாதிரி அதுவும் அமையலை, இப்படி அடிக்கிட்டே போகிறார். ஏங்க முன்னாடி வரைபடமெல்லாம் போட்டு பார்த்து தானே கட்டினீங்க அப்படின்னு. வரைபடத்தில் பார்க்குறப்ப சரியாக தான் தோணுச்சு, இப்போ நேரில் பார்க்குறப்ப தான் அது எங்கெங்கே இடைஞ்சல் இருக்குங்கிறது புரியுது அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள்லாம் இனிமேல் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தாச்சு. அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா, அதுதான் உண்மையான தோற்றம். இது ஒரு புதிய தொழில்நுட்பம். நீங்கள் உங்கள் வீடு அல்லது சமையலறை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்ல வேண்டியது. எவ்வளவு நீளம், அகலம், உயரம், சுவருக்கு என்ன கலர் அடிக்கணும், எல்லாத்தையும் விவரமாக சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்யூட்டர் திரையில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாக நாம் பார்க்குறது மாதிரி இல்லை, முப்பரிமாண படமாக பார்க்கலாம். அதாவது 3D கிராஃபிக்கல் மாடலிங் சிஸ்டம், அதாவது முப்பரிமாண வரைபட முன்மாதிரி திட்டம். ஒரு தனி அறைக்குள்ளே நீங்கள் வந்து நுழைய வேண்டியது. கிராஃபிக்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ரூமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிற சமையல் அறை நிஜமாகவே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உங்கள் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த சமையல் அறையை எந்த கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கலாம். அதில் உள்ள கப்போர்டுகள், டிராயர்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கலாம், விளக்குகளை எரிய வைக்கலாம், சமையல் பாத்திரங்களை நகர்த்தலாம், ஜன்னல் கதவை திறக்கலாம், மூடலாம், சுவத்தில் இருக்கிற கலர் பிடிக்கலையா வேறு கலருக்கு மாற்றலாம், என்னென்ன மாறுதல் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ சமையல் அறையை கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இது அமையலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. நிஜத்தில் ஒன்றை செய்கிறதுக்கு முன்னாடி நிஜம் மாதிரியே அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த தொழில்நுட்பம் சும்மா சமையலறை கட்டுறதுக்கு மட்டும்தான் உபயோகம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன், அதோடய வடிவத்தை இப்படி இந்த 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டுகிட்டு வந்து ஊழியர்களுக்கு போட்டு காட்டலாம், அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கம்ப்யூட்டர் தன்கிட்ட இருக்கிற தகவல்களை இந்த VR சிஸ்டத்தில் உருவமாக மாற்றி அமைக்கிதுன்னு வச்சுங்க,
நீங்கள் அந்த காரை சுற்றி வந்து பார்க்கலாம், உள்ளே உட்காந்து பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம், விபத்துக்கு உள்ளாக்கி கூட பார்க்கலாமா? இப்போல்லாம் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் தலைக்கவசம் மாதிரியே வந்தாச்சு. அதாவது தலையில் மாட்டிக்கிட்டு சுவிட்சை தட்டி விட்டாலே போதும், கண்களில் முப்பரிமாண காட்சிகள் தெரியும், காதுகள் அதுக்கான ஒலிகள் கேட்குறாப்புல இருக்கும், அப்புறம் மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விமானம் ஓட்டி பார்க்குறது மாதிரியான நிகழ்ச்சின்னா நீங்கள் நிஜமாகவே பறக்கிறது மாதிரி உணர்வீங்க. அது மாதிரி கடலில் நீந்தலாம். இதுக்கான கம்ப்யூட்டர் டிஸ்க்குகள்லாம் வந்தாச்சு. இது ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு. குழந்தைகள்லாம் இந்த ஹெல்மெட்டை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கலாம், கடலுக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் புரட்சி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய வருங்கால மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட யோசனை கேட்டான். வரப்போகிற மனைவி சிவப்பாக இருக்கணும், நான் ஏதாவது சொன்னால் அதை செய்யணும், துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும், அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான். உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது, சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை, ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது, அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை, ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் இது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாரான். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சிருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவர் ஆனார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படி தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார், அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா, நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான், நீங்கள் என்னை முட்டாள்னு சொன்னீங்க, யோசிச்சு பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்யின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆளுகிட்ட போக மாட்டார். பொய்யின்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதி கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்திலையும் ஒரு அப்பா இருந்தார்,
கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது. இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்ததான். நம்ம உடம்பில் ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதாக கெடுதலாக உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம். ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல். அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவு தான். இப்போ 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை. வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறது இல்லை, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான். என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணுன்னு டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா.